வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? எல்லாரும் எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. எனக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல. அதான் என் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் எதுவுமே நம்ப மாட்டீங்க, அதுதான் உங்கள் ப்ராப்ளம். ஆம் ஐ ரைட்? ஆமாம், எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க. நான் எது நம்ப மாட்டேன்னா என்னால் நம்ப முடியல, இதான் என் ப்ராப்ளம். நான் உங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்கேன், அதை நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் என் முன்னாடி உட்காந்துட்டுருக்கீங்க, நான் பார்க்குறேன். இல்லை நீங்கள் உட்காந்துட்டுருக்கீங்களா? இல்லை நீங்கள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி நான் நினச்சிட்டுருக்கேண்ணா, அது எனக்கு தெரியல. சரி, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஓஎஸ் சைக்காலஜி, கோல்டு மெடலிஸ்ட். அப்படியா? நம்ப முடியலையே சார். சர்டிஃபிகேட்ஸ் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து வாங்கினதா இல்லை ஏதாவது கடையில் கொடுத்து பிரிண்ட் பண்ணதா? சார், கஷ்டப்பட்டு படித்து வாங்கினது சார் இதெல்லாம். அப்படியா? நம்ப முடியலையே சார். கஷ்டப்பட்டு படித்து வாங்கினது இதெல்லாம் நம்ப முடியலன்றீங்க? என்ன சார், நான் இங்கே கத்தின்னு இருக்கேன், இங்கே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. என்னது, கத்துறீங்களா? இல்லையே, எனக்கெனமோ நீங்கள் அமைதியாக இருக்க மாதிரி தானே தெரியுது. இல்லை ஒருவேளை நீங்கள் அமைதியாக இருக்க மாதிரி நான் நினச்சிட்டேன்னா, இல்லை நீங்கள் கத்துற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? யோ, இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு சிரிப்பு வரலாம். ஆனால் மனுஷங்க எல்லாருமே இவங்கள மாதிரி தாங்க, ப்ரூஃப் இருந்தால் தான் எல்லாத்தையும் நம்புவேன் அப்படிங்கிறாங்க. 2000 வருஷமாக கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு முன்பாக மனுஷங்க எல்லாரும் பாவிகள். அந்த பாவத்திலிருந்து மனுஷங்களை காப்பாற்றுறதுக்காக கடவுளே இந்த பூமிக்கு மனுஷனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா வந்தார். உங்களுடைய என்னுடைய பாவங்களை எல்லாத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கிட்டு சிலுவையில் நமக்காக ரத்தம் செஞ்சு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கி அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அப்படின்ற செய்தி சொல்லப்பட்டு வருது. அதையும் ப்ரூஃபோடு தான் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னா இவங்கள மாதிரி தாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க.